ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல், பிரியா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் போய் இன்றைக்கி வந்து முருங்கைலாம் பறிச்சுட்டு வந்துடலாம். வீக் ஆயிடுச்சு, 1 week பக்கம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா முருங்கை வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து முருங்கை வந்துருந்தது. இனிமே வந்து நிறையா பூ வச்சுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து முருங்காயும் கொஞ்சம் முத்தியே இருந்தது. ரொம்ப நாள் நாங்கள் போகவே இல்லை, அதனால் வந்து ரொம்ப வந்து முத்தலாயிடுச்சு. பாருங்கள், இது வந்து இங்கேயே நம்ம பறிக்கிற தூரத்துலேயே இருந்தது. நம்ம வந்து அதை வந்து பறிச்சுட்டு மேலே இருக்கிறதையும் நம்ம பறிச்சிடலாம். கீரையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம இந்த வீக் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே வந்து முருங்காயை பறிச்சு போடுறாரு. அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இந்த முருங்காயை நான் உங்களுக்கு பறிச்சுட்டு காமிக்கிறேன். முருங்கைக்கீரையில் வந்து எல்லா சத்தும் இருக்குது. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதில் எல்லா சத்துக்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அயன் வந்து நிறையா இருக்கும். கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பறிச்சிட்டேன். நல்லா குண்டு குண்டுன்னு இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்குறக்கே வந்து இந்த மாதிரிலாம் பறிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கீரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா மேலேருந்து ஹஸ்பண்ட் வந்து நிறையா கீரை எடுத்து அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா முருங்கை மரங்கிறது வந்து நம்மளால் உச்சி மாதிரி நல்லா வளரும். நாங்கள் போன டைம் வரும்போது மாடிக்கீட்டெல்லாம் போகவே இல்லை, ஆனால் இந்த டைம் போகும்போது மாடிக்கீட்டெல்லாம் வந்திருந்தது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த முருங்கை கீரை எல்லாமே வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு, இது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மரம் வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தலைய மாட்டேங்குது. ஆனால் வந்து முருங்கைக்காயெலாம் ஓரளவுக்கு வருது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலைய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் எங்கள் எந்த மருந்துமே நாங்கள் போடுறதில்ல, வெறும் தண்ணி தான் ஊற்றுறோம். அதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா இது எல்லாமே முருங்கைக்கீரை மரத்துக்கு மட்டும் நமக்கு தண்ணி வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் பறிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விளாக் மாதிரி பார்க்கலாம். நம்ம உக்கடம் பார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபேண்டஸி ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம. இது குட்டி விளாக் மாதிரி தான். பார்த்திங்கன்னா நிறைய கீரை மேலேருந்து பறித்து கொடுத்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கீரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடை சுடலாம், அதுக்கப்புறமா அடை தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடையில் சுட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப் வச்சு சாப்பிட்லாம். பெரிய பெரிய முருங்கைலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் சூப் பண்ணி சாப்பிட்டோம்னா உண்மையாகவே ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க. நல்லா ஃபுல் அயன் சத்து கிடைக்கும் நமக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், மேலே இந்த ரெண்டு முருங்கை மட்டும் எடுக்க முடியல, அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது முருங்கைக்கீரை நம்ம பறிக்கும் போதே, முருங்கை பறிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகள்லாம் வந்து உடஞ்சி விழுந்துருது. இயற்கையாகவே வந்து முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இதை எடுக்கிறக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுற்றி ராட்டினம் சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் வந்து உள்ளே ஒரு பைப் வச்சுருந்தோம், அந்த பைப்பில் வந்து ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த முருங்காயை பறிக்க முடிஞ்சு. நாங்களும் எட்டி பார்த்தோம். அவரும் ஒரு 6 அடி இருக்கிறனால வருமாவும் பார்த்தாரு, வரல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படியோ இந்த எப்படி முருங்கை பறிச்சோன்னு மட்டும் பாருங்கள், ரொம்பவே காமெடியாக இருந்தது. பாருங்கள், ராட்டினம் சுற்றிட்டுருக்காரு. நான் தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், முருங்கை பறிக்க சொன்னால் ராட்டினம் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எடுத்து பறிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்து நிறைய பேத்துக்கு வீட்டில் வளர்த்துற செடியிலேருந்து இந்த மாதிரி காய்கறிலாம் எடுக்கிறது எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யாராருக்கும் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இயற்கை விவசாயம், மாடித்தோட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து விரும்புவோம். கண்டிப்பாக வந்து நானும் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
கூடிய சீக்கிரம் ஒரு செடியாக நான் வைக்கிறேன். வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் ஒரு ரெண்டு செடி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது வந்து ஃப்ளவர்ஸ், இந்த பூ வரும் இல்லைங்களா அந்த மாதிரி, அதையும் போய் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போய் நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அது நான் நட்டு வைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது பூ பூத்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை பிடிச்சி அப்படியே அந்த கோப்பை பிடிச்சி நிறையா செடி வளர்க்குறது அதெல்லாமே வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த பைப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அது மறுபடியும் ராட்டினம் சுற்றிட்டு இருக்காரு. ராட்டினம் சுற்றி அந்த கிளையை உடச்சிருவார் பாருங்கள். ஐயோ, கிளையை உடச்சிட்டு அப்புறம் முருங்காய் ரெண்டி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா அது ரொம்ப விட்டோம்னாலும் ரொம்ப முத்தி போயிடும், அதுக்கப்புறமா சாப்பிடவும் முடியாது. இதெல்லாமே வந்து சூப் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தும் கூட. அதே மாதிரி நம்ம வந்து தலைக்கு ஹேர் பேக் போடுறக்கும் கூட இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம். இப்போ வந்து அப்படி நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பில் வந்து மயில் கத்திகிட்டே இருந்துச்சு. நான் வெளியே வந்தால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆழ்ந்தவே வந்து உக்கடம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு மட்டும்தான் நல்லா சூப்பராக பிளேஸ் கட்டி விட்டுருக்காங்க, ஆனால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த ஒரே ஒரு சறுக்கு மட்டும்தான் இருந்தது. தியா வந்து ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டா, ஏன்னா நிறைய விளையாடுறதுக்கு இருக்கும்னு நினச்சா அது ஒன்று தான் இருக்குது, இதுவும் குழந்தைங்க விளையாடுறது, ரொம்ப குட்டி குழந்தைங்க விளையாடுறது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தா. அவள் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டா. இப்போ சரி, கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வாட்டி விளையாண்டுட்டு வந்துட்டா. நல்லா இருந்தது. இது என்னமோ நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு பீச் வியூ மாதிரி இருந்துச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கவிச்ச வாடை அடிச்சது, அது ஒன்று மட்டும்தான் மைனஸு, மற்றபடி எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்கள் கூட கேட்கலாம், அப்புறம் உக்கடம் குடத்தில் உனக்கு என்னவா அந்த ஸ்மெல் தான் வரும் அப்படி சொல்லி சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அதுதான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, உக்கறவே விடலை, கொஞ்சம் கவிச்ச வாசம் வந்துகிட்டே இருந்தது. மற்றபடி வாக்கிங் போகிறக்கு அதுக்கெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, தண்ணியுமே பார்க்குறக்கு நல்லா இருந்தது. ஆனால் வந்து வியூலாம் நல்லா இருந்ததுங்க, இந்த ஒரே ஒரு இது மட்டும் சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கான வலை அதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க, அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு, ஆனால் பெரிய ஒரு வாக்கிங் ரவுண்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா முன்னாடி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து அழகழகான ஃப்ளாஸ், எல்லோ கலர் ஃப்ளாஸ் ஒன்று வந்தது, அதுக்கிட்ட இல்லைன்னு எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த ஃப்ளார் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம போய் பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபிலாம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. நம்ம கோயம்புத்தூரை குட்டி பீச் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏரியாவை, இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான். சரி வாங்க, ஆப்போசிட்டில் ஃபுட் ஃபேண்டசி இருக்குல்ல, அதுக்கு அது போகலாம். அதுக்கு ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு வச்சுனா, தியா வந்து நீச்சல் அடிச்சிட்ருக்காளாமா அதை வந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தா. பாருங்கள், இதுதான் அந்த பூவு. இங்கே எல்லாருமே நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த பூ வந்து நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக அழகாக இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து கொத்து கொத்தாக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தியா அவ்வளோதாங்க, அங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ஃபுட் ஃபேண்டசி வந்துட்டோம், ஜஸ்ட்டு வந்து ஃபுட் ஃபேண்டசி. பாப்பாக்காக தான் போனோம், போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனவுடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போய் சொன்னோம். இப்போ உடனே போயிட்டு பானிபூரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, நாங்கள் ஒரு 6:00 போனதுனால அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி பானிபூரியும் மசால் பூரியும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உண்மையாகவே இங்கே நல்லா இருந்துச்சுங்க, மசால் பூரி பானிபூரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அப்புறம் மோமோஸ் வச்சுருக்காங்க, க்ரில் சிக்கன், ஷவர்மா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்காங்க, ஃபுல்லாகவே அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி காம்போலாம் வச்சுருக்காங்க, 150 வச்சுருக்காங்க. அது எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஐஸ்கிரீம் பார்லரு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது.
அப்புறம் வந்து அவங்க குட்டி டிவி மாதிரி வச்சுருந்தாங்க, அதுதான் இப்போ நான் ஷோ பண்ணியிருந்தேன். அங்கே வந்து அதில் வந்து சாங்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வெளியே வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மசால் பூரியும் பேல் பூரியும் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது. 30 ரூபீஸ் நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. பசி வர எடுத்தது, நல்லா சாப்பிட்டுட்டோம். தியாஷினிக்கு வந்து பானிபூரி பேல் பூரி அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இஷ்டம். அதெல்லாம் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரெண்டு எல்லாத்துக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து பேல் பூரினா ரொம்ப பிடிக்குங்க. பானிபூரியை விட பேல் பூரி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து உக்கடமில் வந்து பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கேம்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லாமே ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா போய் பார்த்து போகலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சென்டரில் வந்து டிவி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் ஃபுல்லாக சாங்ஸு அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டே அந்த லைட் செட்டிங்க்கு உட்காந்து சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் பில் மட்டும்தான் எகிரி போயிடும். அந்தளவு வந்து நம்ம நிறையா வந்து மணி எடுத்துகிட்டு போகணுங்க. வெளியே போனாவே நிறைய காசு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்செலாம் அஃபோர்டபுளான ஓரளவுக்கு நார்மலான ப்ரைஸ்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்னும் ஒன்று வாங்கிட்டு பாப்கார்னும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்கார்னும் நல்லா இருந்தது. ஒரு 6:00 அந்த மாதிரி தான் நம்ம போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போட்டு, போன வாட்டி தியா இதில் தான் விளையாடிட்டு இருந்தா. இந்த டைம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இந்த ரெண்டு குட்டீஸ் வந்து நல்லா குதிச்சுட்டு இருந்தாங்க. 6:00 மேலே இருந்ததுனால கொஞ்சம் லைட்டிங்லாம் அவ்வளோவா இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தியாஷினி விளையாடணும் சொன்னோம். தியாஷினியை விளையாட விட்டுட்டோம். எல்லாருமே ஒரு 40 ரூபீஸ் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறாங்க. 40-50 ரூபீஸ் ரேஞ்சில் எல்லா கேம்ஸுமே வச்சுருக்காங்க. அதனால் அஃபோர்டபுளாக நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக நீங்கள் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரலாம். என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். நமக்கு உள்ளே போய் நீங்கள் சாப்பிட்றக்கு செலவு இந்த மாதிரி கேம்ஸுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜாலியாக நல்லா விளையாடிட்டுருக்கா. சரி விளையாடட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டேன். இன்னும் சாட்டர்டே சண்டேஸ்லாம் போனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வீக்லி டேஸ் தான் போயிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சாப்பிட்றக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் மட்டுமே கம்மியாக இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற போது இப்போ லீவ் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அப்போ வந்து சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பாப்பா வந்து இதில் உட்காந்து விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கெலாம் ஒரு 40-50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறையா அப்டேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். முக்கால்வாசி நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நிறைய எடுக்கணும்னு நினச்சி தான் ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாகவே மாறிட்டாங்க. வந்து ஜங்கு குதிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் இருக்கும், ரொம்ப பசி எடுத்துச்சு. மாம்பழம் வந்து ரொம்ப புளிப்பாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு தெரில, புளிப்பாக இருந்துச்சு. அதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பாப்பாட்ட கேட்டேன், ஒரு மில்க் ஷேக் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி மில்க் ஷேக் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால் ஒரு சக்கரை போட்டுட்டு மில்க் ஷேக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப புளிப்பாக இருக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக்காவது போட்டு குடிக்கலாம், வேஸ்ட்டாக போயிடும் சொல்லிட்டு மில்க் ஷேக் பண்ணிட்டு குடித்தோம். அதுவுமே கொஞ்சமாக புளிப்பு இருந்தது. இன்னுமே கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி குடிச்சிட்டோம். நானும் பாப்பாவும் குடிச்சிட்டோம். மில்க் ஷேக் பண்ணும்போது தண்ணி வந்து நிறையா பால் சேர்த்தாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் காய வச்சுட்டு நம்ம ஆற வச்சுட்டு மில்க் ஷேக் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 2 ஏலக்காய் போட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே போடல, சக்கரை மட்டும்தான் போட்டிருந்தேன். அப்புறமா எடுத்து தியா 1 கிளாஸ் நான் 1 கிளாஸ் குடிச்சிட்டோம்.
பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்லா ப்ளஃபியாக இருந்தது, நல்லா பால் நிறையா சேர்த்துருந்ததுனால நல்லா ப்ளஃபியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டோம். ஜூஸ் இந்த மாதிரிலாம் கண்ணாடி டம்ளரில் குடிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் குடிச்சிட்டு இருந்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வந்து நிறையா அப்டேட்டடான விலாக்ஸ் எல்லாமே நான் வந்து முடிஞ்சளவு நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இதே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் நான் எடுத்திருந்தேன். இனிமேல் நம்ம நல்லா ஃப்ளஃபியான நம்ம மேங்கோ வந்து நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து நல்லா வாங்கி இது பண்ணோன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிச்சது, நான் நல்லா இருந்தது. நானும் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிறுவாணி சைட் போயிருந்தோம் காரோன்யாவுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா மேங்கோ பார்த்திங்கன்னா மாங்காய் அப்படியே வந்து சீசனுக்கு அவ்வளோ மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சுங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதையும் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன் நான். பாருங்கள் மாங்காய் பாருங்கள், குண்டு குண்டு மாங்காய் நல்லா பெரிய பெரிய மாங்காவாக இருந்தது. இந்த மரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாங்காய் நிறையா தொங்கிட்டு இருந்தது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது ஃப்ரெண்ட்லி விலாக்ஸ் ப்ரியா கிடையாது, ப்ரியா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.